இந்தியாவில் கரை ஒதுங்கிய திமிங்கலங்களை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற வனவிலங்கு ஆர்வலர்களின் போராட்டம்தான் இது. ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் திமிங்கலங்கள் கருணை கொலை செய்யப்பட்டன. மேற்கு ஆஸ்திரேலியாவின் செயின்ஸ் கடற்கரையில் செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 100க்கும் மேற்பட்ட பைலட் திமிங்கலங்கள் கரை ஒதுங்கின. வனவிலங்கு ஆர்வலர்கள், கடல் விலங்கின நிபுணர்கள் உதவியுடன் திமிங்கலங்களை மீண்டும் கடலுக்குள் விட பல்லுயிர் பாதுகாப்புத்துறையினர் கடுமையாக போராடினர். திமிங்கலங்களை மீண்டும் கடலில் விடும் முயற்சியில் 51 திமிங்கலங்கள் பரிதாபமாக உயிரிழந்தன. கரைக்கு வந்த திமிங்கலங்களை கடலில் விடுவதற்கு 2 நாட்களாக நடைபெற்ற முயற்சி தோல்வியடைந்ததால் 45 திமிங்கலங்கள் கருணை கொலை செய்யப்பட்டன. ஆஸ்திரேலிய கடற்கரைகளில் தொடர்ச்சியாக பைலட் திமிங்கலங்கள் கரை ஒதுங்குவது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனா்.